Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னை நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான கோதுமை புட்டு எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு ஈஸியா செய்யறதும் காட்டிலும் ரொம்ப நல்ல டேஸ்டாவே இருக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வகையான புட்டு வகைகள் போட்டுக்கறேன். அந்த ரெசிபியோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த புட்டு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோதுமை புட்டு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கோதுமை மாவை அவிச்சு எடுக்க போகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவை வறுத்துட்டு செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்ல பூ மாதிரி புட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இதுக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு, மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் கடையில் வாங்கினது இல்லை வீட்டில் அரைச்சது எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 கப்பு கோதுமை மாவை வந்து நல்ல ஒரு வெள்ளை துணியில் போட்டு மூட்டை கட்டிக்கோங்க. ஏன் மூட்டை கட்ட சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஆவியில் வேக வைக்கிறப்ப தண்ணி பட்டுச்சு அப்படின்னா கோதுமை மாவு கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையாகிடும். அப்போ வழு வழுன்னு இருக்கும், நமக்கு புட்டு மாவு ஒழுங்காக வராது. அதனால் நல்ல டைட்டாக வந்து மூட்டை கட்டிடுங்க. இப்போ இந்த மாவை வந்து அவிச்சு எடுக்கிறதுக்கு இட்லி சட்டியில் நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ இந்த கட்டின மூட்டையை உள்ளே வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 15-20 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷமாக நம்ம வந்து கோதுமை மாவை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு மிதமான தீயில். இப்போ இந்த மாவை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வெந்த மாவை நல்ல ஒரு அகலமான தட்டுலேயோ இல்லை பாத்திரத்துலேயோ இதை வந்து மாற்றிக்கோங்க. இந்த மாவு பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கப்புறமா கல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், பயப்பட வேண்டாம். இதை நீங்கள் வந்து கையாலேயோ இல்லை கரண்டியால் நல்லா உதுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா பொல பொலன்னு உதுந்து வந்துடும். இப்போ இந்த கட்டிகள்லாம் உடச்சதுக்கப்புறமா இதை இனிமேல் நம்ம நார்மலாக புட்டு மாவு நம்ம தண்ணி ஊற்றி தெளித்து புட்டு மாவு கலருவோம் இல்லையா அதே மாதிரி பிசறிக்கலாம். அதுக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி, பச்சை தண்ணி தான் எடுத்துருக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாவை கலந்துக்க போகிறோம். இதுவே நீங்கள் வறுத்துருந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் பிசு பிசுன்னு இருக்கும். இப்போ நம்ம நல்லா ஆவியில் அவிச்சு எடுத்ததுனால கோதுமை மாதிரி உங்களுக்கு பிசு பிசுப்புன்னே இருக்காது, நல்லா அரிசி மாவு மாதிரி கையில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ இந்த மாவை வந்து நல்லா பிசறிட்டேன். மாவு பக்குவம் பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்க வரணும். உதுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா உதிர்ந்து வந்துடும். இதுதான் மாவு பக்குவம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இதுக்கு மேலே தண்ணி தெளிக்க வேண்டாம். இப்போ இந்த கலந்த மாவில் ஒரு சில கட்டிகள் இருக்கு இல்லையா, அதனால் சல்லடையில் அந்த பெரிய ஓட்டை உள்ள தட்டு இருக்கும் இல்லையா, அந்த தட்டில் இந்த மாவை போட்டு நல்லா தேய்ச்ச மாதிரி சலிச்சு விட்டீங்க அப்படின்னா கட்டிகள்லாம் உடஞ்சி வந்துடும் உங்களுக்கு. இது சலிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்பி எதுவும் இருக்காது, நம்ம கட்டிகள் உடைக்கிறதுக்காக தான் சலித்தோம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்ல பூ மாதிரி புட்டு வந்து உதிர்ந்து வந்திருக்கு. ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். மிச்சதை நம்ம ஆவியில் வேக வச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த கலந்த மாவை வந்து நம்ம திரும்ப வந்து ஆவியில் அவிச்சு எடுக்க போகிறோம். ஏன்னா உப்புலாம் போட்டு நம்ம கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வேக வச்சோம் அப்படின்னா தான் புட்டு டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம அவிச்சு அடித்த அந்த துணியிலேயே புட்டு மாவை மாற்றிட்டு இப்போ இதை வேக வச்சுக்கலாம். சூடான இட்லி பானையில் வச்சு குறைஞ்சது ஒரு 5-10 நிமிஷம், ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேண்டாம். கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக ஆவியில் இந்த புட்டு வந்து நல்லா வெந்துருச்சு. புட்டு வந்து வெந்துருச்சா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டிப்ஸு சொல்கிறேன். கொஞ்சம் மாவை எடுத்து நீங்கள் திரித்து பார்த்தீங்க அப்படின்னா நூல் மாதிரி திரிக்க வரணும். அப்படின்னா புட்டு மாவு நல்லா பக்குவமாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறமா நல்ல ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிக்கோங்க.
மாத்திட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து கையாலேயோ இல்லை கரண்டியாலேயோ உடச்சி விட்டீங்க அப்படின்னா நம்ம சளிச்சு அப்படி இருந்துச்சு இல்லையா பூ மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு உதிர்ந்து வந்துடும். இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறேன். கூடவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு ஒரு அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சர்க்கரையை வந்து மிக்சியில் நல்லா இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா வெல்லம் இல்லை கருப்பட்டி எது உங்களுக்கு பிடிக்குமோ தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதனால் சூடாக சாப்பிட போகிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், பட் புட்டுக்கு கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கோதுமை புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த கோதுமை புட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.